Hi, hello all, Tamil Bells நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இந்தியாவுல இருக்க கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குனே சொல்லலாம். இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில்களா இருக்கட்டும், கட்டிடங்களா இருக்கட்டும் அது இந்தியால தான் இருக்கு அப்படினே சொல்லலாம். சோ இந்தியாவுல இருக்க ரொம்பவே பிரம்மாண்டமான கோயில்களை இன்னைக்கு காலகட்டத்துல கூட நம்மளால கட்ட முடியுமா அப்படினே தெரியல. சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவுல இருக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள இருக்க மர்மத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எந்த கோயில் பத்தினா குஜராத்தில் இருக்க சோம்நாத் டெம்பிள் பத்தி தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எத்தனையோ வெளிநாட்டு மன்னர்களும் கொள்ளையர்களும் இந்தியாவை பத்தி கேள்விப்பட்டு இங்க இருக்க கோயில்களை கொள்ளையடிக்க வராங்க. சோ இந்த மாதிரி இந்தியா மேல பல நபர்கள் படையெடுத்து வந்து இங்க இருக்க கோயில்ல இருக்க பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதுல கஜினி இந்தியா மேல 18 முறை படையெடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி இவர் படையெடுக்கும் போது இங்க இருக்க செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. சோ இந்த வகையில சோம்நாத் கோயில் குறித்து பல சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கஜினி 17வது முறையாக இந்தியா மேல படையெடுக்கும் போது அவர் குறி வைக்கிற ஒரே கோயில் எதுன்னு பார்த்தோம்னா அது குஜராத்தில் இருக்க சோம்நாத் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஏன் இந்த சோம்நாத் கோயிலை குறி வைக்கிறாருன்னு பார்த்தோம்னா அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த கோயிலே ரொம்பவே பணக்கார கோயிலாக இது இருந்திருக்கு. ஒரே வரியில சொல்லணும்னா சோம்நாத் கோயிலிருந்து அவர் கொள்ளையடிச்ச தங்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 6 டன் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் உள்ளடக்கியதாக இந்த கோயில் இருந்திருக்கு. இது மட்டும்தான் காரணம்னு பார்த்தோம்னா மேலும் 2 அதிசயங்கள் இந்த கோயிலை சுற்றி இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா சோமநாதர் கோயில் கடல் ஒட்டி இருக்கனால தினசரி காலையிலும் சரி மாலையிலும் சரி ஒரு பெரிய கடல் அலை வந்து இந்த கோயில் மேலே பட்டு திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்க கட்டிடக்கலை வல்லுநர்கள் கூட இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு ஆச்சரியம் இந்த கோயிலை சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் கருவறையில் இருக்க லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கோயில் இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிசயம் வாய்ந்த லிங்கம் தான் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி என்னதான் அதிசயமான லிங்கம் இந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மற்ற கோயிலில் கருவறைகளில் இல்லாத அளவுக்கு இந்த கோயில் இருக்க லிங்கம் வந்து தரையில் இல்லாமல் மிதந்தபடி அந்தரத்தில் இருக்கிறது தான் இந்த சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் இந்த சிவலிங்கம் மிதந்துட்டு இருந்ததை கஜினி பார்த்ததாகவும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சோமநாதர் கோயில் போலவே இந்தியாவில் எத்தனையோ கோயில்களில் இன்னும் நிறைய மர்மங்கள் நீண்டுட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அறிவியல் ரீதியாக காரணங்கள் கண்டுபிடிக்காம பல கோயில்களில் சுவாரஸ்யங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோயில் பற்றி தான். பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோயில் தான். அதோட கட்டிடக்கலைகள் இன்ன வரைக்கும் மெய்சிலிருக்க வைக்குதுன்னே சொல்லலாம். இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முடியாத பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த கோயில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயிலை 1003ஆம் ஆண்டுலேருந்து 1010ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் ராஜராஜ சோழன் மன்னரால கட்டப்பட்டிருக்கு. இந்தியாவோட கட்டிடக்கலைக்கு ரொம்பவே புகழ்பெற்ற கோயிலாக இன்ன வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னாகவும் இது இருக்கு. இந்த கோயில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தின கற்கள் எல்லாமே ஒரு கிரானைட் கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த கோயிலோட விமானத்தில் இருக்க கல்லோட இடம் மட்டும் 80 டன் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோயிலை முழுக்க முழுக்க ஒரே ஒரு பெரிய கிரானைட் கல்லால் மட்டுமே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இன்ன வரைக்கும் விலகாத மர்மமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த கோயிலை சுற்றி 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு மழையோ குன்றுகளோ இல்லாத காலகட்டத்தில் எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய கற்களை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத கால கட்டத்தில் எப்படி இந்த கற்களை நகர்த்தி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை படைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கேள்விக்குறி தான். அடுத்ததாக ரொம்பவே மர்மம் நிறைஞ்ச கோயிலாக பார்க்கப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்க ஸ்தம்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோயில் தான். அதாவது குஜராத் மாநிலத்தில் ஃப்ரூச் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலை அரபிக்கடல் சூழ்ந்திருக்க இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த கோயிலை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அரபிக்கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் உள்வாகும்போது தான் இந்த கோயில் இருக்குறதே தெரிய வருது. இந்த கோயிலோட ரொம்பவே சுவாரஸ்யமான அதிசயமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலை நம்மளால மார்னிங் மட்டும் தான் பார்க்க முடியுமா? ஈவினிங் இல்லது இரவு நேரங்களில் கடல் அலைகள் இந்த கோயிலை மூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரங்களில் இந்த கோயிலுக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ கடலில் இருக்க நீர் மூழ்கிற மாதிரி ரொம்ப கனகச்சிதமாக இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அதிசயமாக கட்டப்பட்ட இந்த கோயில் பற்றின மர்மம் இன்ன வரைக்கும் நின்றுட்டே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலுக்கும் தெரிஞ்ச ஒரு கோயில் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாபசாமி கோயில் தான். இந்த கோயிலை சுற்றி பல மர்மங்கள், கட்டுக்கதைகள், வதந்திகள் அப்படி நிறைய இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான மர்மங்கள் நிறைஞ்ச கோயிலாக இன்னும் வரைக்கும் இருக்கு. அப்படி என்னதான் இதுல மர்மம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலுக்குள்ள பல ரகசிய அறைகள் இருந்திருக்கு. இதுல பல அறைகளை திறந்திருக்காங்க. திறந்து பார்க்கும்போது நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பொக்கிஷங்களையும் தங்கங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோயில கண்டுபிடிக்கப்பட்ட பொக்கிஷங்களோட மதிப்பை பார்த்தோம்னா திருப்பதி கோயிலோட பொக்கிஷங்களை தாண்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்க ரொம்பவே ரிச்சான டெம்பிள்ல இதுவும் ஒன்னா இருந்திருக்கு. மேலும் இந்த கோயில் இருக்க ஒரு சில அறைகளை திறக்காமலே இருக்காங்க. மிகப்பெரிய எஃகால ஆன ஒரு கடினமான கதவுகளால் இந்த அறை மூடப்பட்டிருக்கு. அதனால் இந்த கதவை திறக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக சொல்லுன்னா இந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு சில மந்திரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாகபந்த கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மந்திரங்களால் மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த அறையில் தான் உலகம் அழியும் நாள் பற்றிய ரகசிய குறிப்பு இருக்கணும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. மேலும் இந்த கோயிலை சுற்றி பல மர்மங்கள் இன்னும் வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம். மேலும் பத்மநாப சுவாமிகள் குறிச்சிருந்த ரொம்ப சுவாரஸ்யமான தகவலை நாம தமிழ் பெல் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா மாநிலத்தில் இருக்க லோபாக்சி அப்படிங்கிற ஒரு கோயில் பற்றி தான். ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலை சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்ரர்களுக்கு அர்ப்பணித்த ஒரு கோயிலாக இருக்கு. இந்த கோயில் எதுக்காக ஃபேமஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கோயிலோட சிற்பக்கலைகளுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த கோயிலோட சிற்பக்கலையை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்க 70 தூண்களில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடாம அந்தரத்தில் தொங்கும்படி அமைச்சிருக்காங்க. இதற்கான மர்மம் இன்ன வரைக்கும் விலகாமலே இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காடு மல்லேஸ்வர் கோயில் அப்படிங்கிறது தான். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்க பெங்களூர்ல இருக்க வடமேற்கு பகுதியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் இருக்கிறத 1997ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோயில் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கட்டுமானத்திற்காக ஒரு குழி தோண்டும் போது தான் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தோண்டும் போது தான் பெரிய அளவிலான கோபுரத்தோடு ஒரு குளத்தோட சேர்ந்த ஒரு கோயில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோயில் இருக்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா சிவன் கோயிலையும் நந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நந்தி எப்பயுமே எல்லா சிவன் கோயிலையும் சிவனை நேராக பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கோயிலில் இங்கே இருக்க லிங்கத்துக்கு மேலே ஒரு நந்தி சிலையை அமைச்சிருக்காங்க. அந்த நந்தியோட வாயிலிருந்து நீர் விழுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த நீர் சிவலிங்கத்துக்கு மேலே அபிஷேகம் மாதிரி விழுறத ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக மக்கள் இன்ன வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பை தான் இந்த கோயில் கொண்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த நந்தியோட வாயிலிருந்து வர நீர் நேராக சிவலிங்கம் மேலே விழுந்து அது ஒரு குளத்தில் கலக்குது. பட் இந்த நந்தி வாயிலிருந்து வரும் நீர் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க பல சுவாரஸ்யமான கோயில்களில் பல மர்மங்களும் அதிசயங்களும் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பெல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தமிழ் பெல்ஸ் சேனலில் இருக்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். அதனால் மேலும் பல நல்ல வீடியோக்களை என்னால் போஸ்ட் பண்ண முடியும்.